தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இந்த மீலாது சமூக நல்லிணக்க மாநாட்டை நடத்துகிறது. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை அப்படின்னா என்ன, அதனுடைய பணிகள் என்ன என்பதை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக சொல்வது தேவை என கருதுகிறேன். உலமா அப்படின்னு சொன்னால் ஆலிம் என்பதின் பன்மை சொல், இஸ்லாமிய மார்க்க அறிஞர் என்று பொருள். உலமா மார்க்க அறிஞர்கள், ஜமாத் அமைப்பு, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் அமைப்பு என்பது அதன் பொருள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய அமைப்பு என்பதால் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை என்று இதற்கு பெயர். தொடர்ந்து காலங்காலமாக அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய இடத்திலிருந்து பல்வேறு அரிய பணிகளை ஆற்றினாலும் கடந்த ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்களான மூத்த அறிஞர் பெருமக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எனவே நாம் ஒன்றிணைந்து கூட்டாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் 1959 இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். காலத்தால் இதற்கு மாவட்ட மற்றும் வட்டார கிளைகள் உள்ளன. அல்லாஹ்வின் பேரருளால் 3 அடுக்கு நமது நிர்வாக அமைப்பில் உண்டு: மாநிலம், மாவட்டம், வட்டாரங்கள். அல்லாஹ்வின் பேரருளால் ஒவ்வொரு கட்டத்திலும் சிறப்பாக பல்வேறு பணிகள் நடைபெறுகின்றன. ஏறக்குறைய 15,000 குறைவில்லாத ஆலி இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் இந்த அமைப்பில் உண்டு. இதனுடைய நோக்கம் சுருக்கமாக சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்களிடம் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை அவர்கள் பேணி பின்பற்றி நடப்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது. மேலும் அனைத்து மக்களிடத்திலும் சகோதரத்துவத்தை உருவாக்கி வாழ கற்றுக் கொடுத்தல். பன்மை சமூகமாக வாழுகின்ற இந்த தமிழகத்தில் அவரவர் கொள்கையின் அடிப்படையில் முஸ்லீமாக, கிறிஸ்தவராக, இந்து சகோதராக இருந்தாலும் நாம் சக சகோதர மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கிடையில் அன்பும் பாசமும் பரிவும் கொண்ட ஒரு சகோதரத்துவம் சகோதரத்துவத்தை உள்ளடக்கிய சமுதாயமாக நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முஸ்லிம்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் சொல்ல வேண்டும் என்பது சிந்தனை. மேலும் இளைஞர்கள் அவர்களிடத்தில் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையையும் நற்பண்புகள் நிறைந்த வாழ்க்கையையும் தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையையும் கொண்டு வர வேண்டும், அதற்காக பாடுபடுவது. மேலும் சிறுவர்களுக்கு அவர்கள் வளர்ந்து வருகின்ற துவக்க காலகட்டத்திலேயே இறை மறையை கற்றுக் கொடுப்பதோடு, இறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கற்றுக் கொடுப்பதோடு, அதன் வழியாக உயர்ந்த நற்பண்புகளோடு அவர்களை சிறந்த அச்சில் வார்க்க வேண்டும் என்பதும் நமது நோக்கங்களில் ஒன்று. மேலும் பெண்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியையும் நற்பண்புகளையும் சகோதரத்தையும் உருவாக்குதல். மேலும் இஸ்லாத்திற்கு எதிரான நிலைகள் வந்தாலோ விளிம்பு நிலை மக்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு பாதிப்புகள் என்று வந்தாலோ அந்த நேரத்தில் அவற்றை களைவதற்கு தன்னாலான முயற்சிகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது. இதன் அடிப்படையில் தான் சிஏஏ போன்ற பிரச்சனைகள் வந்தபொழுது நாம் ஒன்றிணைந்து, நாம் அனைவரையும் ஒன்றிணைத்து போராடினோம். சிஏ என்பது புறப்பார்வையில் ஏதோ முஸ்லிம்களுக்கும் அல்லது தமிழ் சமூகம், இலங்கை வாழ் தமிழக மக்கள் அவர்களுக்கு அது பிரச்சனை இருப்பதை போன்று தோற்றம் அளித்தாலும், ஆனால் உண்மையில் அவற்றை அமல்படுத்தப்படுகின்ற பொழுது அனைத்து தரப்பு மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தி புரிய வைத்து
அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு வலிமை கூட்ட முடியுமோ அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம். இதே போன்று மத்திய அரசு பல்வேறு கட்டங்களில் திட்டமிட்டு இஸ்லாமிய வெறுப்பு அறவரிசையை மேற்கொண்ட பொழுது, அது யூசிசியாக இருக்கட்டும், வக்கஃபாக இருக்கட்டும், காஷ்மீரின் 370 ரத்து செய்கின்ற விஷயமாக இருக்கட்டும், இவற்றை போன்றவற்றைகளில் எல்லாம் அதை எதிர்த்து முழுமையாக குரல் கொடுத்தோம், அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்தோம். சமீபத்தில் வக்ஃப் பிரச்சனை வந்த பொழுதும் கூட இதே நிலையை ஜமாத் உலமா சபை தெளிவாக அல்லாஹ்விற்காக மேற்கொண்டது. மேலும் குறிப்பாக பேரிடர் காலங்களில் நாம் அனைத்து மக்களுக்கும் அன்பை அல்லது எல்லோரும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவி செய்தல் என்ற சிந்தனை சொன்னோம் அல்லவா. அதன் அடிப்படையில் பேரிடர் காலங்களில் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள், நாம் தமிழகத்தின் அமைப்பாக இருந்தாலும் இனம், மொழி, கலாச்சாரம் இவற்றை கடந்து அவர்களுக்கு உதவி செய்தோம், செய்ய வேண்டும் என்பதுதான் நமது சிந்தனையாக இருந்தது. சமீபத்திய உதாரணமாக சொன்னால், கடந்த 1.5 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு நமது கேரளா வயநாடு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. நிலச்சரிவால் எல்லோருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. எங்கோ இன்னொருவருக்குத்தானே ஏற்படுகிறது என்று நாம் கருதாமல் உடனடியாக களத்தில் இறங்கினோம். மொழி பிரச்சனை இருந்தது, பல்வேறு தொடர்பு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. அவற்றையும் கடந்து உடனடியாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை தங்களுடைய மாவட்டங்கள் வட்டாரங்கள் வழியாக இஸ்லாமிய சகோதரத்தில் அறிவிப்பு செய்து ஜும்மாக்களின் வழியாக அல்லாஹின் கிருபையினால் ஒரு பெரிய நிதியை, தங்களால் முடிந்த நிதியை திரட்டி தந்தார்கள். அவற்றை எடுத்து சென்று இப்பொழுது வயநாட்டில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதல்கட்டமாக மக்கள் முகாம்களில் தங்கியிருந்த பொழுது அவர்களுக்கு ஏதேனும் உதவிட வேண்டும் என்று சென்ற நேரத்தில் அங்கு இருப்பவர்களோ பொறுப்பாளர்களோ, முகாம்களில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் அத்தனையும் இங்கு இருக்கிறது. உடை தேவையில்லை, உணவு தேவையில்லை, மருந்து தேவையில்லை, எல்லாம் இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது. நீங்கள் அப்படி உதவி செய்வதாக இருந்தால் ஒரு குடும்பத்தை தத்தெடுக்க வேண்டும், அதற்கு சரி என்று சொன்னால் நாங்கள் தருகிறோம் சொன்னாங்க. தத்தெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்தல் என்பது அவர்களுடைய அவர்களுக்கு வீடு பார்க்க வேண்டும், அட்வான்ஸ் தொகை நீங்களே கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து வீட்டுக்கு தேவையான அடிப்படை ஜாமான்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு வாடகையை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான செலவின்களுக்கும் காசு கொடுக்கணும் அவர்கள் மீண்டெழுந்து வருகின்ற வரை என்று சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் நாம் குறைந்தபட்சம் 10 பேருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னோம். அல்லாஹின் பேரொருளால் மக்களுடைய உதவியின் காரணமாக 26 குடும்பங்கள் அவ்வாறு பொறுப்பெடுக்கப்பட்டது. 26 குடும்பங்கள் நம்ம வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து, வாடகை கொடுத்து, மாச செலவு கொடுத்து, ஒவ்வொரு வீட்டிற்கும் திருமணமாகி பெண்களை நாம் மணப்பெண்களை அனுப்புகின்ற பொழுது சீர்வரிசையாக முக்கிய ஜாமான்கள் கொடுத்து விடுவார்கள் அல்லவா. இதை போன்று ஒவ்வொரு டெம்போ லாரியில அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய, உங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை சொல்லுங்கள் என்று எல்லோருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பி வைத்தோம். இது அல்லாது தனித்தனியாக ஒன் டைம் உதவியாக பல சகோதரர்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த ஃபைசி அவர்களின், ஷஹாபுதீன் ஃபைசி அவர்களின் குடும்பத்திற்கு அல்லாஹின் அருளால் ஒரு கணிசமான 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் சகோதரர்களே. அதைத் தொடர்ந்து இப்பொழுது 1 ஏக்கர் 30 சென்ட் இடத்தில், 1 ஏக்கர் 30 சென்ட் இடம் வயநாட்டில் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அதில் சுமார் எந்த அளவிற்கு முடியுமோ அத்தனை வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும், ஒரு அழகான மஸ்ஜித் ஒன்றை கட்டி கொடுப்பதற்கும் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை தற்பொழுது செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு கூறுகின்றோம். காரணம், அதற்கெல்லாம் உதவி செய்தவர்கள் நீங்கள் தான். நாங்கள் வெறும் ஆயுதம் மட்டுமே. அறிவிப்புகள் செய்தோம், எங்கள் உலமாக்கள் உழைத்தார்கள், அல்லாவிற்காக தங்களது பொருள்களை செலவு செய்தீர்கள். இதை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை பெருமையாகவும் உயர்வாகவும் கருதுகிறது. இப்படி தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் அதன் உறுப்பினர்களான முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதும், அனைத்து மக்களிடத்திலும் சமூக நல்லிணக்கத்தோடும் சகோதரத்தோடும் வாழ வேண்டும் என்பதும், நமக்கு அருகிலோ தூரத்திலோ யாரேனும் ஒருவர் பாதிக்கப்பட்டு விட்டால் வேடிக்கை பார்க்காமல் அதற்கான முடிந்த அளவிற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது.